Hi dudes, welcome to our channel Organimals. இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஃபேஸ்டு பேர் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு கிரிஸ்லி பேர் தெரியும், ப்ரௌன் பேர் தெரியும், ஷார்ட் ஃபேஸ்டு பேர் உங்களுக்கு மோஸ்டா தெரியாது. ஏன்னா இந்த பேர் வந்து 11,000 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. அந்த பேரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் ஃபேஸ்டு பியரோட சயின்டிபிக் நேம் வந்து ஆர்க்டோடஸ். இப்ப இருக்க அனிமல் மாதிரிலாம் இருக்காது. இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதோட வெயிட் வந்து 1 டன் இருக்கும். அது வந்து ரெண்டு கால் நினைச்சுன்னா 15 feet ஹைட் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ ஹைட் அது. இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியரோட வெயிட் வந்து 1 டன் இருந்தாலும் அதால வந்து 8 கிலோமீட்டர் பர் ஸ்பீடு ஓட முடியும். பாத்துக்கோங்க, இவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் அதால வந்து அவ்வளவு ஸ்பீடு ஓட முடியுது. இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியர் வந்து அமெரிக்கால இருந்திருக்கு. ஷார்ட் ஃபேஸ்டு பியரோட டயட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். ஷார்ட் ஃபேஸ்டு பியரோட டயட்டும் அலாஸ்கன் ப்ரௌன் பியரோட டயட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியர் வந்து ஒரு நாளைக்கு 16 kg ஃபிளஷ் வந்து சாப்பிடணும். பியர்ஸ்னாலே ஆம்னிவர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பியர் வந்து ஆம்னிவர்ஸ் இல்லை, இந்த பியர் வந்து கார்னிவர்ஸ். இது மோஸ்ட் ஆஃப் த டயட் வந்து கார்னிவர்ஸ் தான் இருக்கும். இந்த பியர் வந்து அந்த காலத்தில் இருக்க பெரிய பெரிய மேமல்ஸ் தான் சாப்பிடும். அந்த அமெரிக்கன் லயன்ஸ், டைகர், சீதா, ஜாகுவர் எல்லா அனிமலும் சாப்பிடும். ஏன்னா இந்த அனிமல் ரொம்ப பெருசு, அதனால தான் அதால் வந்து லயனும் டைகரும் சாப்பிட முடியும். மோஸ்ட் ஆஃப் த பியர் வந்து ஹைபர்னேட் தான் பண்ணும். பட் ஆனால் இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியர் வந்து ஹைபர்னேஷனே பண்ணாது. இது ரொம்ப ஆக்டிவான அனிமல். கடைசியில் இந்த அனிமல் எப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆச்சுன்னு நாங்கள் பார்க்கலாம். ப்ரௌன் பேரும் கிரிஸ்லி பேரும் யுரேஷியாலேருந்து எவால்வ் ஆகிட்டு நார்த் அமெரிக்காவில் வந்தது. அதனால வந்து இதுக்கு ஃபுட் காம்படிஷன் கம்மியானதால் இந்த ஷார்ட் ஃபேஸ்டு பியர் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. சரி, எக்ஸ்டிங்க்ட் ஆன அனிமலாச்சும் விடுங்க, இருக்கிற அனிமலாச்சும் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய், வாட்டா.